சோ இறைவன் சொல்வது ஒன்றே ஒன்றாம், உருக்கமாக இரு, உயிர் இரக்கமாக இரு, ஆன்ம உருக்கத்துடன் இரு, நான் வந்து விடுகிறேன். எப்படி பயிற்சி பண்ணா வரும்? பயிற்சி பண்ணா வரும், கர்மா கலியும். இப்ப பயிற்சி பண்ணா இறைநிலையை அடைய முடியும், உச்சகட்ட இறைநிலையை அடைய முடியாது, பாதி தூரம் ரீச் ஆவீங்க. வரலாறு தெளிவா சொல்றாரு, எப்பேற்பட்ட உயர்ந்த கட்ட யோக பயிற்சிகள் நீ செய்தாலும் கீழ்நிலை ஆறு அமுதங்களை ஊற வைக்கலாம், மேல்நிலை ஆறு அமுதங்கள் ஊறவே ஊறாதுன்ட்டாரு சத்தியமணி எழுதிட்டாரு. அப்ப அதுக்கு எங்க கீழ்நிலை ஆறு அமுதங்கள் உச்சகட்ட பயிற்சி, கிரியா யோகமோ குண்டலினி யோகமோ வாசி யோகமோ எந்த யோகம் பண்ணியும் கீழ்நிலை ஆறு அமுதங்கள் ஊறும். மேல்நிலை அமுதங்கள் ஊறணும்னா கருணையை தவிர வேற வழியே இல்லைன்ட்டாரு, வேற ஆப்ஷனே இல்ல, வேற டோரே இல்லைன்ட்டார். நீ கருணையா இருந்தால் ஒளிய உன்னால போக முடியாதுன்ட்டார், வேற வழியே இல்லையா? அப்ப நீ உயர்ந்த நிலைக்கு போகணும்னா கருணையா இருந்துதான். சோ தவம், கருணை, சரணாகதி, இது மூணையும் மறந்துடவே கூடாது. கருணையோடு இருக்கணும், தவம் செய்யணும், சரணாகதி நிலையிலும் இருக்கணும். எங்க பயிற்சி கத்துக்கிட்டீங்கன்னா சரி, மேட்ரு அது கிடையாது. பயிற்சியை கடந்த ஒரு பயிற்சி இருக்கு, கருணை, உயிர் இரக்கம். உண்மையான இறை வழிபாடு என்ன அப்படின்னா மிக சிறந்த உயிர் இரக்கம். உயிர் இரக்கம்னா என்ன அர்த்தம்? உயிர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படுறதுக்கு பேரு உயிர் இறக்கம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இறக்கம் வரும்போதுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருது, என்னது? அழுகு வருது. எந்த எந்த இடத்துலயும் பார்த்தாலும் அழுகு வர ஆரம்பிச்சு, அழுகணும். நீங்க உச்சகட்ட நிலை அடைஞ்சிருக்கின்றதை எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உயிர்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் உங்களையே அறியாம கண்கள்ல கண்ணீர் வருது, உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது, உள்ளுக்குள்ள ஏதோ உருகுது அப்படின்னா அவ்வளவுதான், அதுதான் உயர்ந்த நிலை. அதோட உயர்ந்த நிலை உலகம் அது பொது இடமா இருக்கும் போதும் எங்கேயுமே வரும். வள்ளலார் அதனாலதான் அழுதுகிட்டே இருந்தாரு, எதை பார்த்தாலும் ஏன் அழுதாரு? அந்த உயிர்கள் படக்கூடிய கஷ்டம் அவருக்கு தெரியுது. அந்த கஷ்டத்தை படும்போது இந்த உலகத்துல இருக்கிறவங்க பைத்தியக்காரன் அவன் சொல்லுவாங்க, லூசா அவன் தான் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அந்த நிலையை கடந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இரக்கத்தை வளர்த்துக்கொள்ள வளர்த்துக்கொள்ள சர்வ சித்திகளும் கைகூடும் எழுதியிருக்கிறார். சர்வ சித்திகள்னா அட்டமா சித்து எட்டு தான், அட்டமா சித்துக்களை கடந்த சித்துக்கள் கைகூடும்னு வந்து எழுதியிருக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்ற ஐந்தொழில் புரியக்கூடிய இறை சக்தி மொத்தத்தையும் நீ பெற்று விடுவாயின்னு எழுதியிருக்கிறார். நீ அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகவே மாறிடுவாய். எல்லா உயிரும் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை பார்த்து உனக்கு உருக்கம் வருது, அழுக வருது, கதற நீ அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளவு இறைவன் ஆயிட்டங்கிறார். மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம், உருக்கம் இருந்தால் ஆகலாம், உயிர் இறக்கம் இருந்தால் ஆகலாம். வெறும் பயிற்சி பண்ணா சின்ன சின்ன லெவல ரீச் பண்ணலாம், முழு இறைவனாக மாற முடியாது, முழுமை பெற்ற இறைவனாக மாற முடியாது. அதுதான் நம்மள என்ன சொல்லிட்டு இருக்கோம், போட்டுல வந்து ஏறி இருங்கன்றோம். இதேதான் நானும் விளங்கு சொல்றேன், தம்பி இவரு அந்த ஏறி இருப்பேன் அந்த போட்டுல, நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம், நீங்களும் வந்துருங்கன்றோம். சோ பத்தாம் மாசம் ஏழாம் தேதி அக்டோபர் ஏழு, ரொம்ப பேரு வந்து பயிற்சி எப்ப நடக்கும் எப்ப நடக்கும்ட்டு எனக்கு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இங்க வந்து கூட கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்த பயிற்சி எப்ப, அது பிணையங் மாநிலமா இருக்கட்டும், கிடால இருந்து பல மாநில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு நேரம் குறவா இருக்கிற காரணத்தினால இப்ப நானும் உங்ககிட்ட கேட்டு 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 அக்டோபர் ஏழு வந்து தேதி கொடுத்திருக்கீங்க, ஜோஹர் மாநிலத்துல, ஜோஹர் பருமலை, ஜோரான ஜோஹர் மாநிலத்துல அமான்சாரி ரிசார்ட்ல ப்ரோக்ராம் நடக்க போகுது. ரொம்ப பெருமையா அதை சொல்லிக்கிறோம், இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க. சிலர் வந்து நாளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த நாள் நீங்க சொன்ன பயிற்சி எப்ப உங்ககிட்ட வந்து பார்த்து டீச்சர் வாங்கணும்ட்டு நாளை எண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. சோ அந்த நேரத்துல இது ஒரு சந்தோஷமா உங்களுக்கு அறிவு பண்ணிக்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு, பெரிய ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாம ஜோர் மாநிலத்தில் நடக்கூடிய பயிற்சியில நீங்க கலந்துக்கலாம். மகிழ்ச்சி. இப்ப அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேக்குறீங்களா? இறுதியா ஒரு கேள்வி முடிச்சுட்டு அந்த கேள்விக்கு ஒரு கருணை தான் எனக்கு தேவைப்படுது. ஒண்ணு இல்ல, இப்ப நான் போன் கொடுத்துருவோம், போன் பார்த்து நீங்க கேட்கலாம். சரி, ஓகே. நிறைய அதுல இருக்கு. இப்ப சிலர் வந்து பயிற்சி செய்யறாங்க, ஏதோ ஒரு சில செய்யும் போது ஒரு லெவல்ல நிக்கிறாங்க, ஒரு அன்மை கிடைச்சிட்டு நம்மளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷத்துல நிக்கிறாங்க, ஒரு நல்லா ஃபீலா இருக்கு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் வரல, குறைஞ்சிருது. அப்ப அந்த ஃபீல்ல இருக்கிறதுக்கு எப்படி அது என்ன செய்யணும்? ஃபீல்ல இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கனாவே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். எதுவுமே கேட்கலனாலும் தொடர்ந்து நான் பயிற்சி பண்ணணும்ன்றவனுக்கு தான் அந்த மெய்ப்பொருள், அந்த சத்தியத்தை பார்க்க முடியும். எதிர்பார்ப்பு இருந்தாலே பயிற்சி கை கூடாது, எதிர்பார்ப்பு இல்லாமல் பயிற்சி செய்யணும். ஏதாவது நான் பண்ணுவேன், எனக்கு ஏதாவது கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னா இது என்ன மியூச்சுவல் பிசினஸ் கான்ட்ராக்டா? நான் பண்ணுவேன், எனக்கு நீ கொடு, நான் பண்ணுவேன், நீ எனக்கு கொடு, நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் பண்ணுவேன்றதான் உச்சகட்ட நிலை. அப்படி இருந்தா தானே அது நல்ல தன்மையாக இருக்க முடியுமா? அப்படி இல்லாட்டினா அது நல்ல தன்மையாக இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லாமல் பயிற்சியை செய்து கொண்டே வர வேண்டும். வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறமோ இல்லையோ, நான் இந்த சித்தர்கள் வகுத்து வைத்து இந்த கலை தவறாக இருக்காது என்று 100% நம்பிக்கையோடு பண்றவங்களுக்கு தான் இறைவன் சோதனை வைத்தாலும் அது சாதனையாக மாற்றுவார். சோ எதிர்பார்ப்பு இல்லாமல் நிச்சயமாக பயிற்சி பண்ணணும். கிளியர்?
சரி, இந்த நேரத்துல எனக்கு நீங்க உங்க கருணையை கேட்டு கொஞ்சம் உதவி செய்யணும். சரி, இதை பார்த்து பார்த்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், இப்ப உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து கீழே வந்து போடலாம், உங்களுடைய கேள்விகளை டைப் பண்ணலாம், அதுல இருந்து தேர்ந்தெடுத்த கேள்விகளை என்னிடம் கேட்பார். அவங்களுடைய பேரு அவங்களுடைய கேள்வி நீங்க வரிசையா பார்த்து வந்து நீங்க கேட்கலாம். இதுலயும் எழுத்து கொஞ்சம் அப்ப நானே பார்த்து படிச்சுட்டுமா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு உங்களுக்கு. மன்னிச்சிருங்க, மன்னிச்சு உன்னிவா போடான்றீங்க. அப்ப நான் இதுல பார்த்து ஒன்னும் மன்னிக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை, நானே பார்த்து படிச்சிடறேன். ப்ளீஸ் மேக் ஆன்லைன் கிளாஸஸ் சிவம். ஓகே, விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த நேரத்தில் வந்து நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த பரம்பொருள் யோகம் அப்படின்னக்கூடிய இந்த ஆன்லைன் கிளாஸை தாண்டி உண்மையாகவே வாழ்க்கையில் நான் மிக உயர்ந்த உச்சத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டான சில ஆன்லைன் கிளாஸஸ் வந்து வந்து நான் ஜூமில் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் யோகம்ன்றது ஜென்ரலான வாழ்க்கை பேசுறது, ஆன்லைனில் தீட்சை கொடுக்கறது, நயன தீட்சை கொடுக்கறது, அது அது இல்லாமல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம், நான் அதை எக்ஸாக்டாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் எப்பத்துல இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த தகவலை மட்டும் சொல்லிடுறேன். பல விஷயங்களை வந்து லென்த்தியாக பேச போகிறேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவான சத்சங்கங்களாக வந்து இருக்க போகிறது. ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் வந்து பேச போகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பலர் வந்து இதில் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக விரைவில் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி ரொம்ப எலாபரேட்டடாக வந்து நான் வந்து பேச போகிறேன். முழுக்க முழுக்க இப்போ நம்ம சேனலில் லென்த்தி வீடியோஸ் வந்து பார்த்துருப்பாங்க, லென்த்தியான வீடியோஸ் மட்டும் இருந்திருக்கும். இப்போ உண்மையாகவே வாழ்க்கையில நான் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூப்பர் பவர்ஸ் அதை பத்தி பேச போறோம். வாழ்க்கையில வந்து எப்படி மனதை கையாளுவது அப்படின்றத பத்தி பேச போறோம். குடும்பத்தை எப்படி கையாளுவது, பொண்டாட்டி எப்படி ஹேண்டில் பண்றது, புருஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, குழந்தைங்களுக்கு எப்படி நல்ல கல்வியை கொடுப்பது, மிக சிறந்த தாம்பத்திய வாழ்க்கையை எவ்வாறு வந்து வாழ்வது, அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி செய்யும் போது தடை இல்லாமல் அடுத்த கட்டம் எப்படி வந்து செல்வது, பலர் பேசாத ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படையாக இன்னும் வந்து பல விஷயங்களை வந்து என்னுடைய சொந்த அனுபவங்கள்ல இருந்து பல விஷயங்களை வந்து வந்து நம்ம வந்து பேச போறோம். அதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சாதாரண நிலையில இருக்கீங்க, பயிற்சி பண்ணி உங்களுக்கு சில ஆற்றல்கள் கிடைக்கும் போது அதை எப்படி ஹீலிங் எனர்ஜியா மாத்துறது, ஹீலிங் பவரா வந்து எப்படி மாத்துறது, நம்மளே மற்றவங்களை பிளஸ் பண்ணக்கூடிய லெவல்ல எப்படி இறைநிலைக்கு வந்து நம்ம உயர்வது என்று பல விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து மிக சிறந்த சத்சங்கங்களாக வந்து ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து கொடுக்க இருக்கிறோம். ஸோ அதுக்குண்டான முன் ஏற்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு, மிக விரைவில் வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பரம்பொருள் யோகம் ஆன்லைன் தீட்சை மட்டும் இல்லாமல் அது தனி. ஸோ முழுக்க முழுக்க இந்த சத்சங்கங்கள், அதாவது உபதேசத்தை மட்டும் முன்வைத்து வந்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். உண்மையாகவே இதை வந்து ரெகுலராக அந்த மாதம் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறவங்க அவங்க வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஞான நிலையை வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறதே கிடையாது. திஸ் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு அட்டன் த ஜூம் ஆன்லைன் கிளாஸ். எக்ஸ்க்ளூசிவ்லி அவங்களுக்காக மட்டும் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருப்பாங்க, அந்த வகுப்பை வந்து டைரெக்டாக ஆன்லைன் கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்கள நான் நோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒரு தனி லிஸ்ட்டு வந்து எடுக்க போகிறோம். அதுல நல்ல நிலையில ரெகுலரா வந்து அட்டன் பண்றவங்களை நேரடியாக சந்தித்து அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு உண்டான பல விஷயங்களை கூடவே இருந்து வர நான் வந்து கைட் பண்ண போறேன். ஸோ இதுக்குண்டான முன்னேற்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு, மிக விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் கேட்டதுனால